Hi friends, இன்னைக்கு நாம என்ன பார்க்க போறோம் அப்படினா சீக்கிரமாவே செய்யக்கூடிய பீக்கங்கா சாம்பார் தான் நாம பார்க்க போறோம். அதுக்கு ஒரு 50 கிராம் வந்து பருப்பு நான் க்ளீன் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன். அதோட நம்ம பீக்கங்கா பாத்தீங்கன்னா ஒரு ஒரு பீக்கங்கா நான் எடுத்து க்ளீன் பண்ணிருக்கேன். க்ளீன் பண்ணிட்டு கழுவி எடுத்து வச்சிருக்கேன். அதை இதல ஆட் பண்ணிக்கலாம். இந்த பீக்கங்கால பாத்தீங்க அப்படினா அதுல தோல் முதல்ல நம்ம சீவோம் இல்லையா? அந்த தோலை வந்து கீழ எரியாம தூக்கி எரியாம நான் கொஞ்சம் எடுத்து வச்சிருக்கேன். கொஞ்சம் எடுத்து வச்சிருக்கேன். இத வந்து நான் என்ன பண்ணப் போறேன் அப்படினா சட்னி செய்ய போறேன். இத வந்து இன்னொரு வீடியோல நான் உங்களுக்கு வந்து எப்படி சட்னி செய்யறதுன்னு சொல்லி நான் காட்டுறேன். அதுக்கு அப்புறம் பாத்தீங்க அப்படினா சின்ன வெங்காயம் இதோட கொஞ்சம் ஒரு நாலஞ்சு சின்ன வெங்காயத்தை நாம ஆட் பண்ணிக்கலாம். ரெண்டு பல்லு பூண்டு அதுக்கு அப்புறம் ஒரு தக்காளி சின்னதா சின்ன தக்காளிய நான் வந்து கட் பண்ணி வச்சிருக்கேன். அதை ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கு அப்புறம் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஒரு டீஸ்பூன்ல வந்துட்டு மிளகாய் தூள் நான் சேர்த்துக்கிறேன். ஒரு டீஸ்பூன் சாம்பார் தூள் சேர்த்துக்கிறேன். மஞ்சத்தூள் கொஞ்சம் சேர்த்துக்கிறேன். உப்பு கொஞ்சம் சேர்த்துக்கிறேன். அதுக்கப்புறம் கொஞ்சமா சீரகம் ஒரு டீஸ்பூன் இருக்கும். அதுக்கப்புறம் அதே மாதிரி அரை டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் சேர்த்தாச்சு. இதுக்கப்புறம் வந்து என்ன ப்ராசஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த இதுக்கு தேவையான அளவு தண்ணி நம்ம சேர்த்துக்கணும். நான் இதுல பாத்தீங்கன்னா ஒரு 2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்திருக்கேன். அவ்வளவுதாங்க. இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா குக்கர்ல பூரிய வந்து நம்ம போட்டுட்டு அடுப்புல வச்சிடலாங்க. 5 விசில் வர வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம். 5 விசிலுக்கு அப்புறம் நம்ம எடுத்து நம்ம அதை தாளிச்சுக்கலாம். நல்லா காஞ்சிருச்சு. காஞ்சதுக்கு அப்புறம் தேவையான அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கலாம். எண்ணெய் விட்டுட்டு எண்ணெய் கொஞ்ச நேரம் காயட்டும். எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. இதுல வந்துட்டு கடுகும் சீரகமும் நான் இதுல சேர்த்துக்கிறேன். நல்லா பொரியட்டும். நல்லா பொரிஞ்சிருச்சு. இதல வந்துட்டு நம்ம இப்ப கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். நாலஞ்சு சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாம். ஓரளவுக்கு நல்லா வதங்கணும். இது வணங்கிடுச்சு. இதுல லைட்டா பெருங்காயத்தூள் நம்ம சேர்த்துக்கலாம். பெருங்காயத்தூள் சேர்த்ததுக்கு அப்புறம் நம்ம இங்க வந்து வேக வச்சு வச்சிருக்க கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். பருப்பை சேர்த்தாச்சு. இப்போ வந்து இதில் வந்து ஒரு கொதி வரட்டும். வந்ததுக்கு அப்புறம் நான் புளியை ஆல்ரெடி கரைச்சி வச்சிருக்கேன். அந்த புளியை எல்லாம் ஆட் பண்ணிக்கலாம். இதுல வந்து நான் வந்து புளி கொஞ்சம் ஊற வச்சு கரைச்சி வச்சிருக்கேன். அதை சேர்த்துக்கலாம். புளி சேர்த்தாச்சு. நான் வந்து புளி மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா யாரும் பார்த்தீங்கன்னா அதிகமாக புளி வந்து சேர்த்துக்க மாட்டாங்க. நான் வந்து சேர்த்துப்பேன். ஏன் அப்படின்னா கொஞ்சம் வந்து ரொம்ப நேரம் வந்து குழம்பு வந்து கெட்டு போகாமல் இருக்கும். நார்மலாக நம்ம வந்து நைட் இதை நம்ம வந்து சப்பாத்திக்கோ எதுக்காக நம்ம யூஸ் பண்ணணும் அப்படின்னா கூட இதை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அதனால வந்து இதை நம்ம வந்து புளி ஊற்றி நான் வச்சுக்கிறேன். ஒரு 2 நிமிஷம் கொதி வரணும். புளி ஊற்றினதுக்கப்புறம் 2 கொதி வந்ததுக்கப்புறம் நம்ம ஆஃப் பண்ணிடலாம். குழம்பு
குழம்பு வந்து நல்லாவே கொதிச்சிருச்சுங்க இப்போ வந்து நான் வந்து இதல கொத்தமல்லி தழை சேர்த்துக்கறேன் அவ்வளவுதாங்க இப்போ வந்து நான் ஆஃப் பண்ணிடலாம் நான் வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டேன் ஸ்டவ் ஆஃப் பண்ணியுமே பாத்தீங்க அப்படினா இன்ன கொதிச்சிட்டே தான் இருக்கு அதுக்கு என்ன காரணம் அப்படினா நான் மண்பானையில செஞ்சதுனால அந்த ஹீட் வந்து அதுல வந்து அப்சர்வ் ஆயிட்டே இருக்கும் கிட்டத்தட்ட ஒரு 2-3 மினிட்ஸ்க்கு வந்து இந்த மாதிரி தான் இருக்கும் அவ்வளவுதாங்க இப்போ வந்து ரொம்ப ரொம்ப சிம்பிளா வந்து ஒரு பீக்கங்காய் சாம்பார் வந்து நம்ம பாத்தோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படினா லைக் பண்ணுங்க செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்படியே பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணிடுங்க